டிஃப்ரெண்ட்? இன்னைக்கு வந்து மாங்காய் வச்சு குச்சியை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 4 மாங்காய் எடுத்துருக்கிறேன். எந்த மாங்காய் வேணாலும் வச்சு குச்சியை செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், மேலே இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு மேலே இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மாங்காயெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். வச்சு ஒரு 10-15 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் மாறி இருக்கும், மாறிச்சுனாவே வெந்துருச்சு அர்த்தம். நம்ம அமுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறமா எடுத்து வேற ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெண்டு பக்கமே கட் பண்ணி அதில் இருக்கிற நம்ம அந்த சதை மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு தோல் தேவைப்படாது. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இந்த ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால அழுங்காமல் வந்துடும். அது ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து வேற ஒரு பவுலுக்கு போட்டு நம்ம கரெக்டாக வந்து அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சுகர் போடுறது கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் உள்ளேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு கப்போ ஒரு பவுல் ஏதோ ஒன்று வச்சு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பவுலில் எடுத்துருக்கேன், கப்பில் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் இருக்குது. 1/2 கப்புக்கு வந்து நான் 1/2 கப்பு சுகர் போடுறேன். நீங்கள் எச்சா வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு போட்டால் போதும். இல்லை நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற இந்த மாங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புதினா போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம தேவையான சுகர் போட்டு அதையும் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கெட்டியாக நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து புளிப்பு பிடிக்காது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மாங்காய் எடுத்து கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லது, புளிப்பு இல்லாமல் இனிப்பாக இருக்கும். எங்களுக்கு வந்து புளி பிடிக்குங்கிறனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். 4-5 டம்ளர் வந்துச்சு எனக்கு இது ஐஸு. இது வந்து ஒவ்வொரு டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண, இதுக்கு மேலே வந்து ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அது போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஐஸ் இந்த மாதிரி மேலே போடுறதுக்கு ஒரு கவர் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன். போட்டு நடுவில் வந்து கத்தி வச்சு சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுருக்குறேன். கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இது நடுவில் வந்து நம்ம என்ன ஐஸ் குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயுமே க்ளோஸ் பண்ணி நம்ம குச்சி வச்சிடலாம். இப்போ வந்து இது கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்கணும். நான் வந்து ஓவர் நைட் வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எடுக்கிறப்போ நம்ம ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா மேலே அந்த டம்ளர் மேலே இருக்கிற ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், நம்ம அப்படியே அழுங்காமல் வந்துடும் ஐஸு. நல்லா சூப்பராக புளிப்பும் இனிப்புமாக இருந்தது. நீங்கள் புளிப்பு வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் மாங்காயை கம்மி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப நல்லா அழகாக நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.